हाय फ्रेंड्स, वेलकम टू होबो क्रश। इन्नैक्कु वीडियोवुल नाम कोयम्पुत्तूर स्पेशल पच्चकोल्लु रसम सेय्यिरद पार्क्कलाम। इदुक्कु तेवैयानदु 2 टेबल स्पून कोल्लै कल्लु नीक्कि सुत्तम पण्णि वेच्चुकुंग। 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுக்கோங்க। இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணனும். 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க। மிளகு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறச்சோ எடுத்துக்கோங்க। அப்புறம் 4 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் எடுத்துக்கலாம். இதல 1/2 டீஸ்பூன் மசாலா அரைக்கறதுக்கும் 1/2 டீஸ்பூன் தாளிக்கறதுக்கும் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எடுத்துக்கோங்க. உரிச்ச வெங்காயத்தில் பாதி எடுத்து அதோட ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டையும் கொள்ளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகும் சீரகமும் எடுத்துக்கோங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல கடுகும் சீரகத்தையும் போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதுல கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து வணக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டா சின்ன வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். சின்ன வெங்காயம் கருக கூடாது, அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சு வணக்கிங்க. எங்க ஊர் பக்கம் இந்த ரசத்தை சளி காய்ச்சல் இருக்கும்போது அடிக்கடி எடுத்துக்குவாங்க. உடம்பு சரியில்லாத போது போன எனர்ஜியை ரீகெயின் பண்றதுக்கு இந்த ரசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கணுன்னாரு, அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கருகாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். இதை வதக்கும் போதே நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். இந்த ரசத்தை அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் சேர விடாமல் உடம்ப நல்லா டோண்டாக வச்சுருக்கும். ரெண்டு நிமிஷம் கழித்து அதோட 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ரசத்தை அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது சளி பிடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். டேஸ்ட்டுக்கு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதில் கொள்ளை வறுக்காமல் சேர்த்து அரைச்சிருக்கிறனால குக்க ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ரசம் நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் வெயிட் லாஸ்க்கு நல்லா எயிட் பண்ணும். நெஞ்சு சளி இருமலையும் க்யூர் பண்ணும். இந்த ரசத்தை சாப்பாட்டோடவோ இல்லாட்டி சூப் மாதிரியோ எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான வழியில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.